The plan is on. Beast, latest super hit blockbuster திரைப்படத்தை உங்கள் Sun Next இல் கண்டு மகிழுங்கள். இப்பொழுது ஒரு மாதத்திற்கு ad free entertainment வெறும் 99 ரூபாய் மட்டும். இனிய காலை வணக்கம் and welcome to வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டைன்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து சூப்பர் ஹாப்பனிங்கா செம ஜாலியா இருக்க போது. அதுக்கு காரணம் கெஸ்ட் தான் பூஜிதா. வந்ததுல இருந்தே காலையில இருந்தே கிரீன் ரூம்ல இருந்தே இன்னைக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து நீ ஆடி போற அசந்து போறன்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த கெஸ்ட் யாரு? எஸ் அப்சல்யூட்லி. அதாவது இந்த கெஸ்ட பாக்குறதுக்கு ஒரு கண்ணு இல்ல, ரெண்டு கண்ணு இல்ல, பல கண்கள் தேவைப்படும். நீ ஆடி போயிருவே, அசந்து போயிருவே. அதனால ஒரு சர்ப்ரைஸுக்கு என்ன பண்ணலாம், என்னால வந்து கண்ணு மூட முடியாது, நீயே கண்ணு முடிக்கும். எதுக்கு வந்திருக்கிறவங்க கெஸ்ட் யாரு நீ குரலை கேட்டு கண்டுபிடிக்கணும்ல. ஓ, அவங்க வாய்ஸ் கொடுப்பாங்க, நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த நல்ல கண்ண மூடு. அர்ஜுன் சார், நான் யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். ரோஜா, ரோஜா. என்ன அப்பதா வந்து இம்பட்டு நேரம் ஆகுது, இன்னும் நம்மள கண்டுபிடிக்காம இருக்காய்க. சுந்தரி வந்திருக்காங்களா? கவின் சார், இதுக்கப்புறமும் கண்டுபிடிக்கல கொன்னு போட்டுருவாங்க. கதிர் வாங்க, கதிர் இவர் கண்டுபிடிக்கிற மாதிரியே இல்ல, நம்ம போயிடலாம். இவங்க நம்ம பூவரசியாச்சே. ஆஹா, ரோஜா, சுந்தரி, வெண்பா, பூவரசி. புஜிதா, உன் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் ஒரு தரமான விஷயத்தை நீ செஞ்சிருக்க. ஒரே ஒரு மேல் ஆங்கருக்காக 4 ஃபீமேல் கெஸ்ட் கூட்டு வந்திருக்க பத்தியா, ஐ லைக் இட். நீ கண்ணை திறந்து யார் கெஸ்ட்னு பாரு. லல்லா, வாவ், உண்மையிலே எல்லாருமே வந்து ஆடி போறோம், அசந்து போறோம். ஏன்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஃபேவரட்டான சன் டிவி நட்சத்திரங்களுக்கு உயிர் கொடுத்தது, வாய்ஸ் கொடுத்ததே இவங்க தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் த சூப்பர் டூப்பர் டப்பிங் ஆர்டிஸ்ட் அக்ஷயா லட்சணா. உண்மையிலேயே இங்க வணக்கம் தமிழால வந்து 4 ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேர் வந்தாலே போதும், அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டீங்க. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்ட்ரோ செம்மையா இருந்துச்சு, செம்ம ஃபன்னா இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து 4 ஹீரோயின்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய ரெண்டு பேரோட உருவத்தில் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம், உங்களுடைய குரலில் கேட்க போகிறோம், நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை நாங்கள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்மளுடைய சன் குடும்ப விருதுகள் 2022 ரெண்டு பேருமே பெஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கீங்க. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ எஸ், லட்சணா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, பிகாஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு ஒரு அங்கீகாரம் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌட் பண்ணுற மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவார்டுன்னு வச்சதே ரொம்ப சந்தோஷம். அதில் வந்துட்டு நாமினிஸ் வச்சு அதில் வந்துட்டு ஒரு அவார்ட் வின்னிங்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல, ஒரு ஒரு ஓவர்வெல் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ்லி. அண்ட் அக்ஷயா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்தது? சூப்பர் டூப்பர் ஹாப்பி, பிகாஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல, நாமினேஷனில் இருக்கோன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுவும் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவார்ட்ஸ் வந்து ஒரு ரொம்ப வருஷமாகவே இல்லை, லைக் அவார்ட்ஸே எதுவுமே இல்லாமல் கொரோனா டைமில் நிறைய இதுவாகிட்டு இப்போ வந்து அவார்ட் கிடச்சிது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உள்ளே போகும்போதே விஷ் பண்ணிங்க அவார்ட் கண்டிப்பாக நம்ம தான் தட்டுறோம் அப்படின்ட்டு, அந்த பாசிட்டிவிட்டிக்கு தேங்க்ஸ். நன்றி, நன்றி, சூப்பர். அண்ட் எப்பவுமே வந்து நம்ம வந்து சொல்லுவோம், யாராவது ஒருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னா, ஆஹா, உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுலேருந்து உங்களோட ஃபேனாக நாங்கள் மாறிட்டோங்க, அப்படி நினைக்கிறீங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே வந்து சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து சோஷியல் மீடியாலலாம் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுடைய குரலுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து யூனிக்கான வாய்ஸ், நம்மளோட சன் டிவி பல நட்சத்திரங்களுக்கு நீங்கள் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே, உங்களுக்கு முதல் முதல்ல யாராவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்களே, உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தருணம் எப்போ? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தே நிறைய ஒரு அப்ரிசியேஷன் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வர ஆரம்பிச்சுது, அந்த டைம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, லட்சணா, ஆக்சுவலி பேசும்போது வந்துட்டு என்னம்மா அப்படியே இருக்குது, நான் சுந்தரியெல்லாம் பேசும்போது யாருமே நம்பவே இல்லை, இப்போ வரைக்கும் யாருமே நம்பவே இல்லை. நிறைய பேர் வந்து நான் அவார்டு வாங்கிட்டே வரும்போது அப்போ நீதாம்மா நீதான் பேசுனியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது எனக்கு பயங்கர அப்ரிசியேஷன் தான், நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ஈவந்தும் வந்துட்டு ஸ்லாங்லேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் பயங்கரமாக டேரக்டர் சார்லேருந்து இல்லை ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா ஒவ்வொரு சுந்தரின்னு இல்லாமல் லைக் பூவே உனக்காகவா இருக்கட்டும் இல்லை ஏதோ இருந்தாலும் நான் ஒவ்வொரு சீன் எதாவது எமோஷ்னலான சீன் எதாவது பேசினேனா அப்புறம் ஆர்டிஸ்டே வந்துட்டு இல்லைனா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அந்த சீன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்கன்னு சொல்லிட்டுலாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சூப்பர். ஆக்சுவலாக நானும் பூஜிதாவும் காலையிலேயே வந்து பேசிகிட்டு இருந்தோம், என்னென்ன கேரக்டருக்குலாம் வந்து என்னென்ன ஆர்டிஸ்ட்டுக்குலாம் அவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்கு. ஸோ அவங்களே வந்து கேட்டு தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அக்ஷயா, யாராருக்கெல்லாம் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? ரோஜால பிரியங்கா, அண்ட் சித்தி டூவில் ஃபார் பிரீத்தி வெண்பா அவங்க நேமு, திருமகளில் ஹாரிகா, அண்ட் சந்திரலேகா சந்தியா.
சூப்பர் லவ்லி. லட்சணா நீங்க சொல்லுங்க. பூவே உனக்காக பூவரசி, கேபி அவங்களுக்கு சுந்தரி, அப்புறம் கண்ணான கண்ணையில வந்துட்டு பிரீத்தி கேரக்டர், அப்புறம் தாலாட்டுல தாரா. ஸோ சொன்ன மாதிரி எல்லாருடைய ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் வாய்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவார்டு வாங்கும்போது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து வாய்ஸ் கொடுத்து உயிர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ நிறைய பேர் நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே வந்து அந்த ஆன்ஸ்க்ரீன் கேரக்டராகவே நாங்கள் மாறிடுவோம், சம்டைம்ஸ் எங்களை அறியாமே அந்த ஆன்ஸ்க்ரீன் கேரக்டர் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஜென்ரலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்பவும் சரி, இல்லை ஃபேமிலி கிட்ட பேசுகிறப்பவும் சரி, எந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸ் வந்து வந்துட்டு வந்துட்டு போகும்? பிரியங்கா பண்ணும்போது பிரியங்காவோட மேனரிசமா மேட்ச் பண்றது, பிரீத்தி பண்ணும்போது பிரீத்தியோட. ஸோ ரெண்டு பேருதுமே டிஃப்ரெண்ட், ரெண்டு பேருமே சேம் கேரக்டரைசேஷனா இருந்தாலுமே ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நான் போகும்போது தான் அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது எதுவுமே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது மோஸ்ட்லி வராது என்னோட. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, உன்னோட இந்த ஒரிஜினலி தான் அங்கே வரணும், அப்போ தெரியும். லட்சணா நீங்க சொல்லுங்க, அப்படி இருந்தா நடந்திருக்கா? எனக்குலாம் நிறைய, பிகாஸ் நான் பேசுறது வந்துட்டு மோஸ்ட்லி நெகட்டிவ் ரோல்ஸ் தான் ஃபுல்லாகவே பேசுறது. ஸோ தட் நம்ம சொல்லும் போதே வந்துட்டு பாரு, நம்ம சீரியலில் பேசுகிற மாதிரி வில்லி மாதிரியே பேசுகிறவர்கள், தயவு செஞ்சு வில்லிக்கு பேசுறது விட்டுரு, தயவு செஞ்சு வில்லிக்கு பேசுறது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது நார்மலாக நம்ம ஆக்சுவலி நார்மலாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். பட் நான் ஏதாவது ரொம்ப டென்ஷனாக தான் பேசுவேன், நான் நார்மலாக டென்ஷனாக பேசும்போது கூட ஒரு வில்லி 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 அப்படின்ற மாதிரியே இருக்கும். நீ பேசாமல் வந்து சாஃப்ட் நேச்சராக பேச ஆரம்பிச்சிரு, அதான் உனக்கு பெஸ்ட்டு, வில்லியெலாம் தயவு செஞ்சு பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ நைஸ். இப்போ ஜென்ரலாகவே இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே வந்து ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப முக்கியமான ஃபீல்டுன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்குறப்போ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கணும்னு ஆசை, பாடணும்னு ஆசை, ஆடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு எப்படி இருந்தது, சின்ன வயசுலேருந்தே டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது போகணும்னு ஆசையா, இல்லை புதுசாக நீங்களே டிஸ்கவர் பண்ணதா நம்ம வாய்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு? எனக்கு வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அம்மா வாஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அம்மா கூட போகும்போது சும்மா இல்லை கேஷுவலாக போயிட்டு சும்மா பேசினது தான் ஃபஸ்ட்டு. அது கூட சன் டிவி தான் எனக்கு வாணி ராணி. ஸ்கூல் டைமில் 11th ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம் போட்டுட்டு வருவேன் நான் அந்த டைமில். ஸோ வாணி ராணி ரேட் அண்ட் மீடியா ஒர்க்ஸ், அதில் வந்து நேஹாக்கு பண்ணேன். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அம்மன் வாணி ராணி. அப்படியே லைக் அப்படியே போயிட்டுருக்கு எல்லாமே வந்து சன் டிவியில் தான் எனக்கு அமைஞ்சுது. தேங்க்ஃபுல்லி அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் லைக் வாய்ஸ் நல்லா இருந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வர அப்படியே இங்கே வந்து இங்கே இருக்கேன். அண்ட் லட்சணா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து சின்ன வயசில் வந்து என்ன ஆம்பிஷன்ஸ்லாம் இருந்தது, எப்படி வந்து இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி இது எப்படி வந்து டிஸ்கவர் பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால் ஸ்கூல் டைமில் தான் கார்ட்டூன்ஸ் அது மாதிரிலாம் அம்மா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது பேசு பேசுவாங்க, நான் சும்மா அப்படியே பேசிட்டு ஓடி போகிறது பேசிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் அப்போ சொல்லியிருக்காங்க நீங்கள் பேசு பேசுனா. அப்போது எதுவும் நான் அவ்வளோ பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிட்டதில்ல. அப்புறம் காலேஜ் டைமில் தான் வந்துட்டு சரி ஓகே சும்மாவே இருக்கும் கூட போய் பார்க்கலாம் எப்படி என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு, சரி பார்க்கும்போது சரி ஓகே நம்மளும் பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் எனக்கும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சன் டிவி தான், சன் டிவியில் அழகு சீரியல் தான் எனக்கு. அப்போ நான் காலேஜ் செகண்ட் இயர், கரெக்டாக காலேஜ் எனக்கு 1:00 முடியும், நேராக அங்கே ஓடிடுவேன், 1.5 கிலோ ஓடிடுவேன், ஓடி போயிட்டு அங்கே எபிசோட் முடிச்சுட்டு வரது. அதுதான் பை பிளட்லேயே வந்து அவங்க வந்து ஒரு டப்பிங்கில் ஊறி போயிருக்கு. ஸோ சூப்பர். இப்போ எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து தெரியும் நீங்கள் தான் வந்து அவங்களுடைய ஃபேவரட்டான நட்சத்திரங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி தான் நீங்கள் அந்த வேரியேஷன்ஸை வந்து காட்டிகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ அந்த வேரியேஷன்ஸை எங்களுக்காக லைவாக நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆசைப்பட்றோம். ஸோ நாங்கள் ஒவ்வொரு கேரக்டராக சொல்கிறோம் நாங்கள், நீங்கள் அவங்கள மாதிரி ஒரு ஒரு வரி ஒரு டைலாக் ஏதாவது வந்து எங்களுக்காக பேசி காட்டணும். ஓகே ரெடியா இருக்கீங்களா? யா. சோ ஃபர்ஸ்ட் ஃபேவரட்டான ரோஜா. யா அர்ஜுன் சார், எங்க போனாலும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே கேக்குறாங்க, இவங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? அந்த அர்ஜுன் சார் அப்படின்ற அந்த கியூட்டான அந்த மாடலேஷனுக்கு வந்து எல்லாருமே பயங்கரமான ஃபேன்ஸ். ஸோ எஸ், இதே வந்து ஒருவேளை அர்ஜுன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா கூப்பிடுற ரோஜா வந்து சோகமா இருந்தாங்கன்னா அர்ஜுன் சார் எப்படி கூப்பிடுவாங்க? அர்ஜுன் சார், என்ன அர்ஜுன் சார், எங்க போனாலும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவே கேக்குறாங்க, என்னதான் பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இல்லையே, இல்லவே இல்லையே. வாவ் சூப்பர். அண்ட் இப்போ நீங்க வந்து சுந்தரி, சுந்தரி அப்படின்ற கேரக்டர் வந்து நாங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு பயங்கர வெறித்தனமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பார்த்துருவோம். அந்த எபிசோடை வந்து நாங்கள் யாராலையும் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சுந்தரி வந்து பயங்கர டெரரா பேசியிருந்தாங்கன்னா எப்படி பேசுவாங்கன்னு? டே கார்த்தி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அனுமடமா எம்பிட்டு கலந்தா நான் ஏமாத்திக்கிட்டே இருப்ப. இங்க பாரு, அவங்களை ஏமாத்தின நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை உண்டு இல்லாம ஆக்கிடுவேன், நான் கலெக்டர் ஆகியே தீருவேன், நீ என்ன பண்ணாலும் சரி
நான் அதை கண்டுக்க போறதில்ல. நான் கலெக்டர் ஆகுவேன். நீ கலெக்டர் ஆயிக்கோ, எனக்கு ஆனா அனுதா வேணும். அப்படிதான் ஜஸ்ட் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்ல வந்தேன். சோ நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட் ஆன என்னுடைய பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன வெண்பா. கவின் சார், அத்தை தான் என்கிட்ட போய் சொல்ல சொன்னாங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க கவின் சார், நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அத்தையாவது சொத்தையாவது வெண்பா, நான் உன்கிட்ட மட்டும்தான் வெண்பா பேசுவேன். ஓகே, பிரீத்தி நினைச்சு தானே பேசுறீங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் சோஷியல் மீடியால. அப்படியா? சரி, ஓகே, சூப்பர், லவ்லி. சோ எஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோஜா பார்த்திருந்தோம், இப்ப வெண்பா பார்த்திருந்தோம். அதுலயே வந்து நீங்க வந்து வாய்ஸ் வந்து எவ்வளவு டிஃபரெண்டான மாடுலேஷன் வேரியேஷன் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சது. இப்ப அடுத்தது நீங்க. யா, நம்மளுடைய பூவரசு கதிர், நீங்க என்ன சொல்றீங்க, நான் நிஜமாவே பூவரசி தானா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல கதிர். இல்ல, நீங்க என்ன ஏமாத்துறீங்க, நான் பூவரசியே இல்ல. நீங்க நீங்க எல்லாரும் என்ன போய் சொல்றீங்க, என்கிட்ட போங்க, நான் வீட்டை விட்டே போறேன். லவ்லி, உங்களுக்கு பர்சனலா இது என்ன கம்ஃபர்டபுளான ஃபோர்டே அப்படினா எதை வந்து சொல்வீங்க நீங்க? எனக்கு வந்து கியூட் கேரக்டர்ஸ் ஈஸியாக வந்துடும். வில்லன், அதான் இவன் சொன்ன மாதிரி வில்லி கேரக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹே அது பண்ணாது பண்ணாது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எஃபோர்ட் போடணும். கியூட் கேரக்டர்ஸ் நேச்சுரலாக என்னோட வாய்ஸ் தின்றதுனால நேச்சுரலாகவே வந்துடும். சூப்பர். அண்ட் லக்ஷ்மணா, இதுலேயும் அப்படியே ஆப்போசிட், எனக்கு வில்லி கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பிகாஸ் நான் பேசுறது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கு, நெகட்டிவ் ரோலாக இருக்கனால. எனக்கு வந்துட்டு ரொம்ப சாதுவாக ரொம்ப ஒரு கியூட் கேரக்டர், அது வந்துட்டு ஆசை பண்ணணும்னு ஆசை, ஆனால் வந்துட்டு வரல, வரது வந்துட்டு நெகட்டிவாக அந்த மாதிரி வரதுனால அதுவே கொஞ்சம் இதனால நெகட்டிவ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். சூப்பர். இந்த ஹாலிவுட் படத்துலலாம் அந்த கிராஸ் ஓவர் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ரெண்டு சூப்பர் ஹீரோஸும் சேர்ந்து ஒரே படத்தில் வரா மாதிரி, அதனால நம்ம இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் வந்து சுந்தரி போயிட்டு நம்மளுடைய ரோஜா கிட்ட வந்து உங்களுடைய அர்ஜுன் சார் கிட்ட சொல்லி எப்படியாவது என் கேஸ வாதாடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. ஓகே, யா, ஸ்டார்ட் கேமரா ரோலிங், ஆக்சன். ரோஜா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சுந்தரி, எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆமா, உங்க முகம் ஏன் வாடி இருக்கு? அது ஏன் கேக்குறீங்க ரோஜா? இந்த கார்த்திக் இருக்கான்ல, அவ என்னையும் கல்யாணம் பண்ணிட்டு எங்க அனுமடத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு என்னை ஏமாத்திட்டான். இப்ப அனுமடம்க்கு வேற ஒரு குழந்தை பிறக்க போகுது, நான் அந்த குழந்தைக்காக மட்டும்தான் பார்க்குறேன், இல்லைன்னா அவனை உண்டில்லன்னு ஆக்கிடுவேன். இருந்தாலும் எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சுந்தரி, அர்ஜுன் சார் இருக்காரு, அர்ஜுன் சார் லாயர் தான், அவர் உங்களுக்கு கண்டிப்பாக நியாயத்தை வாங்கி கொடுத்துருவாரு. ரொம்ப நன்றிங்க ரோஜா. ஓகே, பாய். ஒரு ரோஜாவா, ஒரு சுந்தரியா, ஒரு வெண்பாவா எல்லாம் பண்ணிருந்தீங்க, ஆனா எங்களுக்கு வந்து இப்ப வந்து அக்ஷயாவா லட்சணாவா நீங்க வந்து நடிச்சு காட்ட போறீங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ண போறோம். அந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டுக்குள்ள நம்ம போறோம், ஆனா அந்த செக்மெண்ட் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீம்ஸா வந்து பிரிய போறோம். ஓகே, ஓகே. சோ என்னுடைய டீமுக்கு யாருக்கு வரீங்க, வரீங்களா? சோ நீங்க இங்க வந்துருங்க. சோ கையில ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருச்சு, அண்ட் நீங்க ரெண்டு பேரும் பொசிஷன் வந்து மாத்திட்டீங்க, நம்ம ரெண்டு பேரும் டீமா இருக்க போறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, எங்க கையில வந்து சூப்பரான சிட்லாம் இருக்கு, இதுல இருந்து ஒவ்வொரு சிட்டா எடுத்து பார்த்து பேசாம நீங்க நடிச்சு மட்டும் காட்ட போறீங்க. ஸோ நீங்க வந்து பேசிட்டே தான் இருப்பீங்க, அதுதான் உங்களுடைய வர்க். ஆனா இந்த தடவை நீங்க பேச போறதுல எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க, எக்ஸ்பிரஷன்லயே வந்து நீங்க கன்வே பண்ணி நடிச்சு காமிச்சு அவங்கள கண்டுபிடிக்க போறீங்க, அதே மாதிரி நீங்களும் நடிச்சு காமிச்சு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எங்க டீமே வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ரெடி? யா, நாங்களா ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கோம். அப்படியா? ஓகே, இதோ பாத்துறோம். இப்போ 9 வேர்ட்ஸ் இருக்கா? 9 தரா. 9 6 96 படம், 96 படத்துல இருந்து ஒரு பாட்டு. ஹீரோயின் பாடுறா. யமுனை ஆற்றிலே. ஸோ யமுனை ஆற்றிலே அப்படின்ற பாட்டை வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால அவங்க நமக்காக யமுனை ஆற்றிலே பாட்டு பாட போகிறாங்க. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான் ஆட, பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பார்வை ராதையோ நாட. ஃபேன்டாஸ்டிக்கா பாடியிருக்காங்க நம்ம லக்ஷணா.
சூப்பர்லாம் இருக்கட்டும், லிப் சிங்க்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது சரியா, நேர்மையாக விளையாடணும். அடுத்தது ஐயோ அந்த பாட்டு வேணாம், இப்போ திறந்தது ஒன்றுமே தெரியல. ஐயோ கீழே கீழே வச்சாச்சு. ஆ வச்சாச்சு வச்சு. நீ நான் உன்னை வச்சு. ரெண்டாவதா? ரெண்டு பேர். உன்னை மூணு பேர் வச்சு. உனக்கு அப்புறமா வச்சு உன்னை வச்சுக்கவா வச்சுக்கவா. அவ்வளவு ஏங்க என்னங்க சும்மா கெஸ் பண்ற பாட்டுலாம் உண்மையா அந்த பாட்டு தானா? நான் அவங்களன்னு வச்சுக்கோ சிம்பிள் சொல்லிருப்பேன் இவ ஃபேன் அப்படி. எஸ் ரெண்டாவது சாங் வந்து லட்சணா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ ரெண்டு லைன் எங்களுக்காக பாடியே ஆகணும். வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சு கொல்ல, சத்தியமா நெஞ்சு கொல்ல ஒன்னும் இல்ல. வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சு கொல்ல, சத்தியமா நெஞ்சு கொல்ல ஒன்னும் இல்ல. சொக்க தங்க தட்ட போல செவரலை மொட்ட புல வந்த போல சின்ன புல மாலிபத்து கண்ணி புல சூப்பர். வாவ், ஒரு இசை கச்சேரியே நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சூப்பர் ஃபண்டாஸ்டிக். சோ எஸ் நெக்ஸ்ட் ரெஸ்ட். ஆஹா ஃபேன்டாஸ்டிக், மார்வலஸான சாங். மலம பிதா பிதா மலம மலம ம சார் கச்சேரி இசை வெரி சிஸ்டம். அந்த சாங்கோட டைட்டில் ஹபீபு. ஆ ஹபீபு ஹலமித்தி ஹபீபு ஹலமித்தி. அந்த சாங் டைட்டில் ஹலமித்தி ஹபீபு ஹலமித்தி ஹபீபு. மூணாவது வார்த்தை கடல், ரெண்டாவது வார்த்தை குத்து முக்காலா. அதுதான குத்து என்ன குத்து அளவு கடலா. சரி அரபி குத்தா? அரபி அரபி குத்து. ஆமா குத்து மட்டும் எடுக்கணும். அரபி கடைசியில கண்டுபிடிச்சோம்ல, கண்டுபிடிக்கலனாலும் பாடணும். நாங்க போய் சேர்ந்தே பாடுறோம். சேர்ந்து வர பாடுறீங்களா? அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கண்ணி பெண்கள் ஆடை விளக்க கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஹே அம்மா 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 அம்மா. அடி ஃபினிஷ் ஃபினிஷ். நைஸ் நைஸ் நைஸ். சூப்பர். ஓகே சோ நெக்ஸ்ட் சாங். ஐயோ ஓகே இதெல்லாம் பயங்கரமா கண்டுபிடிக்கலாமே. ஓஹோ பேர் வச்சாலும் போனாலும் என்ன ஃபேமஸ் எப்படி இது தெரியல. பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம். அட எப்போதும் 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 தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சவகாசம். சோ ஃபேன்டாஸ்டிக்கா வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த அக்ஷயாக்கு தான் வந்து பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம நடிச்சு காமிச்சு ஐயோ அப்பப்பா. கங்கராச்சுலேஷன்ஸ் லட்சணா, நீங்களும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. கண்டுபிடி பாடுனதுக்கு வேணா வந்து உண்மையிலே கங்கராச்சுலேஷன் கொடுக்குறோம். கண்டுபிடிச்சா தான் சொல்றாதீங்க. ஓகே நம்ம மூணுல நாலு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. எல்லாம் பாப்பாங்க, ஆடியன்ஸ் பார்த்து வந்து அப்ரிசியேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இது எங்களுக்கான நேரம், நாங்க வந்து நடிப்போம், நீங்க எவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாத்துறோம். ஓகே ஓகே
ரெடி ரெடி. சரி, உங்களுக்கான சீட்டு இங்கே ரெடியாக இருக்கு. ரெடி. காதல். காதல் கடிதம் எழுதினேன். பாட்டு. அப்படி ஒரு பாட்டா? ஒரு கடிதம் எழுதினேன். காதல் கடிதம் எழுதினேன். காதல் கடிதம் எழுதினேன். அது என்ன பாட்டுது? பெரிதாக வெளிய மழை, மழை காற்று, வானம் பூமி, வானம் பூமி மேல. காதல் கடிதம் எழுதினேன் வானத்திலா. வானம், வானம் படமா? வானம் பக்கத்துல, வானம் தான். காதல் கடிதம் எழுதின வானம். வானம்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்க? வானத்துல நிலா இருக்கும், சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும். மேகம், மேகம். காதல் கடிதம் எழுதின மேகமா? என்ன படம் சொல்லிடுறேன். ஜோடி படம். நல்ல படமாச்சே. நல்ல படம் தான். பிரசாந்த் சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. ஃபண்டாஸ்டிக்கான படம் தான். அது ஜோடி படமா? அது வந்து காதலர் தினம். அது வந்து நம்ம குணால் இருக்காருல, அவர் நடிச்சிருப்பாரு. தெரியலையா? தோல்வியா ஒத்துக்கிறீங்க அப்போ? நான் கண்டுபிடிச்சேன் டீம் மேட்டுக்காக. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். என்ன இருந்தாலும் அரை மார்க்கு தான் கொடுக்கப்படும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சதுக்காக பாட்டு பாடிருங்க. பண்ணலாமா? காதல் கடிதம் கேட்டவே மேகம் எல்லாம் காகிதம், வானில் நீலம் கொண்டு வா பேனா மல்லோ தீர்ந்திடும், சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து ஏதோ அரைகுறையா போயிடுச்சு. அடுத்த இது நாங்க கண்டுபிடிங்க. உன் உன் கண்கள், இமைகள், உன் பார்வை. உன் பார்வை என்னை கொள்ள. ஓகே. நான் உன் பார்வையில் விழுந்த நாட்கள். தமிழ் சினிமால உன் பார்வையில் ஒரு ஓராயிரம் பாட்டு இருக்கு, அதுல ஒரு பாட்டு. உன் பார்வையில் நான். அவளுக்கு பாட்டே தெரியல. உன் உன் பார்வையில் நான். நான் ஒரு ஒரு உன் பார்வையில் நான் ஒரு என்ன எழுதுறாங்க? அந்த பாட்டு நீங்க ரொம்ப அழகா பாட ஆரம்பிச்சீங்க. அந்த ரெண்டு தெரியாது எனக்கு. உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதினேன் காற்றில் தானே. அதை மட்டும் பாடிருங்க. உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. சூப்பர், நைஸ். எப்படி? ஓகே. ரெண்டாவதும் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து ஓரளவுக்கா? இதுக்கு மேல என்ன அளவு கண்டுபிடிக்கணுமா உங்களுக்கு? டீம் மெம்பர் விட்டு கொடுக்க கூடாதுல. ரெடி. ஃபோன், கைபேசி. எடுத்து வைக்கணும். என்ன எடுத்து வைக்கணும்? ஃபோன் எடுத்து வைக்கணும். அழைப்பாயா? ஓகே. மணி. மணி. ரெண்டாவது வேர்ட் மணி. ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஃபோன். பாக்ஸ் ஃபோன். என்ன ஃபோன்? பழைய ஃபோன் எப்படி சொல்லுவோம்? டெலிபோன் மணி போல் சிரிப்பு தெரிஞ்சிருச்சு. அக்ஷய் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். அந்த வார்த்தை எடுத்து குடிச்சோம்னா அக்ஷய் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு வந்து அஸ்வத் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். சூப்பர். ஓகே, அக்ஷய் அண்ட் அஸ்வத் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. லிரிக்ஸோட ரெடியா இருக்காங்க. ரெடி. டெலிபோன் மணி போல் சிரிப்பு வழிவலா,
மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மலலா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா, ஜாஹிர் ஹுசின் தபலா, இவள் தானா சோனா சோனா, இவள் அங்கம் தங்கம் தானா சோனா சோனா, இவள் லேட்டஸ்ட் செல்லுலார் போனா. வாவ் வாவ் வாவ், இசை எங்கும் பொழிந்து கிடைக்கிறது. எஸ், கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சு பத்தியா, அது ஒரு இசை. அந்த மாதிரி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் உனக்கு. வெரி குட். ஓகே, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட். பூக்கிறது. இதுல பேச்சு வேற. பேப்பர், காகிதம், என்ன எழுதிருக்கா? வெள்ள. வெள்ள. ரெண்டாவது வார்த்தை வெள்ள, தேர்ட் வார்த்தை மழை. வெள்ள மழை. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாய்ஸ் எடுப்பேன். ஓகே, வெற்றிகரமா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வின்னர்ஸ் யாரு அப்படிங்கறத நம்மளுக்கே தெரியும். நாங்கதான். ஆமா, நாங்கதான் வின்னர். ஹலோ, நாங்க ரெண்டே ரெண்டு தான் கண்டுபிடிக்கல, நாங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம தான் பரவாயில்ல, விட்டு கொடுத்துருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல பரவாயில்ல, விடுங்க, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணுங்க. ஆமா, எஸ், சரி, பரவாயில்ல. அக்ஷயா, நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. ஆனா சூப்பர், நல்லபடியா நடிச்சும் காட்டிட்டீங்க, சூப்பரா கண்டும் பிடிச்சிட்டீங்க. அதே மாதிரி வந்து அஷ்வத்தோட ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாது. நான் சொல்ல வரேன், எதுக்கு நீங்க என்னதான் இருந்தாலும் அஸ்வந்தோட சி அஸ்வத்தோட ஹெல்ப் இல்லாமல் வந்து பண்ணியிருக்க முடியாது. இதோட பெருமை எல்லாமே வந்து அஸ்வத்துக்கே போய் சேரும்னு சொல்ல மாட்டேன், நான் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சேன். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனால் பிடிச்சிக்கு சரியில்லையம்மான்ற மாதிரி தான் இருக்கு. பட் ரெண்டு பேருமே வந்து உங்களுடைய வாய்ஸ்ல வந்து பியூட்டிஃபுல்லா பாடி இருக்கீங்க. அண்ட் அக்ஷயா, உங்களை பத்தி இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் நீங்களே வந்து சொல்லியிருந்தீங்க, ஆனால் நாங்கள் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். மெழுகு டால் பிரியங்கா மோகனுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம சன் பிக்சர்ஸ், நம்ம சூர்யா சாரோட கலக்கலான படம் எதற்கும் துணிந்தவன்ல. ஸோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது வந்து எவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணணுமோ அவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தேன். அந்த ரெஸ்பான்ஸும் வந்து ரொம்ப 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 ஓவர்வெல்மிங் அந்த ரெஸ்பான்ஸ். ஸோ ஸோ ஹாப்பி. அதுவும் நம்ம சன் பிக்சர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூர்யா சார் படம் ரொம்ப ஹாப்பி. எஸ், ஸோ எங்களுக்காக இட்ஸ் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாகே சொல்லிடுங்களேன். அப்பா, உங்க கால்ல கட்டிருக்க துண்டு அவுந்துச்சுப்பா, கட்டிக்கோங்க. இட்ஸ் ஓகேடா? இட்ஸ் ஓகேடா. சூப்பர், லவ்லி. அண்ட் எஸ், ஸோ ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு வந்து நிறைய அழகான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு அப்படியே செட்டில் வந்து எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து கலகலகலகலா எங்களோட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எங்களுக்கும் இருந்தது. ஆடியன்ஸும் அப்படி தான் வந்து ரசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நிறைய பேர் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவிலும் அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுடைய ஃபேன்ஸுக்கு, உங்களுடைய வாய்ஸோட ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். இந்த லவ் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் ஒரு ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ லவ் கொடுக்கறது, நிறையா கிஃப்ட்ஸ் அனுப்புவாங்க, அம்மா அப்பாவை கூட ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்மென்ஸ் லவ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலுமே பத்தாது. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் உங்களை நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லவ்லி, சூப்பர். அண்ட் லக்ஷ்னா? சேம், எனக்கு வந்துட்டு நான் அவ்வளோவா சோஷியல் மீடியாவில் அவ்வளோ இன்ட்ராக்ட் ஆக மாட்டேன். பட் ஈவன் தோ எனக்கு வந்துட்டு நீங்கள் இது பண்ணிங்களா, நான் உங்களை இந்த வாய்ஸ் வந்துட்டு இந்த மூவியில் இதுக்கு பார்த்தேன், இந்த சீரியலில் இது பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே டெக்ஸ்ட் பண்ணுறது, எனக்கு வந்து விஷயம் சொல்கிறதுலாம் வந்துட்டு சீரியஸாகவே வந்துட்டு ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.
லவ்லி சூப்பர். ஸோ காந்த குரல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் உங்கள் வாய்ஸே வந்து ஒரு மேக்னெட் மாதிரி எல்லாருடைய அட்ராக்ஷன், எல்லாரோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை வந்து சேர்த்துருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து இந்த ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக தொடர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் தமிழா சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டு பேர் ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, ரியலி லவ் இட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். எஸ், இதே மாதிரி நாளைக்கும் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வதன் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.